ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகபயரி பேசுகிறேன். சாரி, ரொம்ப 1,000,000 சாரி சொல்ல. ஏன் தெரியுங்களா, நான் வந்தேன் ஃபஸ்ட்டு எனக்கு சப்ஸ்கிரைப்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. எப்படின்னா, நான் ஒரு 4 மாதம் வீடியோ போல, நான் டிசம்பர்ந்து வீடியோ போல. ப்ளீஸ் சொல்லுங்களா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதே தெரில. உங்களை நான்லாம் மறக்கவே கிடையாது. நான் நான் வந்து இயற்கை முறையில் நான் டாக்டருக்கு, நான் சித்த டாக்டருக்கு படிச்சுருக்கேன். ஸோ வந்து நான் அதனால தான் உங்களை போட்டேன். ஆனால் நான் ஏற்கனவே போட்டவங்கலாம் வந்து வியூவர்ஸ்லாம் எனக்கு ஒன்றுமே திட்ட மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க தான் வந்து திட்டுவாங்க. நான் வந்தேனா ஒரு 2 மாதம் முன்னாடி வந்தேனா, ஐயோ ஒரே என்னடா சப்ஸ்கிரைப் போயிட்டே இருக்கேன்னு பார்த்தேன். நான் ஒரு சேனல் நடத்திட்டுருக்கேன், தெரியுதா என்னன்னு தெரியல. அதில் 2 பேர் வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்துல், ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் பேர் இம்ரான் ஐயோ சாரிடா சொல்லுக்குட்டி, எங்கடா இருக்க நீ மன்னிச்சுக்கிட்டா. நான் என்னடா ஒரே டென்ஷனு. நம்ம ஒரு வியூவர்ஸ்க்கு வந்து என்னுடைய குட் நைட் வியூவர்ஸ் வந்து இன்ன வரைக்கும் ரெச்சியும் கூட சொன்னதில்லை. சில கேள்வி தான் கேட்டாங்க. நான் வந்து இப்போ உங்களுக்காக தான் நான் அந்த ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ போடுறேன்னா, நான் வந்து இயற்கை முறையில் நிறைய அனுபவிச்சிட்டேன், நிறைய பேருக்கு ரெமெடி கொடுத்தேன். அதனால தான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சாரிப்பா, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஸ்டூடெண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, இப்போ இந்த வீடியோலாம் எடுக்கிறதுலாம் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்கிறது ஸ்டூடெண்ட்டு தான். ஏன்னா வந்து உங்களை நான் ஏன்னா டான்ஸ் படிச்சிருக்கேன், எல்லாமே தெரியாதும் கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசில் நம்மளுக்கு தெரியாது, ஒரு 16-17 வயசில் நமக்கு ஒன்றும் தெரியாது. கல்யாணம் பண்ணால் கூட அப்பயும் கஷ்டம்தான். ஸோ ஒரு 30க்கு மேலே வந்துட்டு எல்லா விஷயங்களும் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ நம்ம இயற்கை முறையில் வந்து நிறைய பேர், லட்சக்கணக்கு பேருக்கு நான் ரெமெடி கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சில பேர் இமேஜ் போட்டு ஒன்றுமே உள்ளே இருக்காது போவேன். ஏன் நம்ம வந்து எல்லாம் எனக்கு சொன்னாங்க, ஏன் மேடம் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இயற்கை முறையில் போடுங்கன்னா, அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொன்று. ஏன்னா அது வந்து நான் டூர் போனது டான்ஸ் ப்ரோகிராம் மேலே உங்கள்கிட்ட எல்லா விஷயம் சொன்னேன். நான் ஒரு சேனலில் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ அவங்களுக்கே எனக்கும் ரொம்ப ஃபைட் ஆகிட்டுருக்கு. அதான் செல்ல குட்டிகளாக வரல. ஆனால் வந்து அவங்க தான் வந்து திட்டாங்களே, என்னடே தெரியல. எப்பா சாமி என்ன திட்டு, அசிங்க அசிங்க அசிங்கமா கேட்கவே முடியல. ரொம்ப எனக்கு யாரும் எதை சொன்னாலே கோவம் வரும். என்னடா நம்ம இயற்கை முறையில் போயிட்டு நம்ம வந்து நம்ம இருக்கிறத வந்து நம்ம நடந்த கண்ணால் பார்த்தது நம்ம நடந்தது தான் உங்களுக்கு. நான் கூட உங்களுக்கு ஒரு டான்ஸ் போட்டு எலிக்கு அதை பற்றி நான் சொல்லட்டா அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எலி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நடந்தது நான் சொல்லுவேன், சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இயற்கை முறையில் நான் போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன், வந்து எனக்கு எந்த நான் ஒரு பெனிஃபிட் தேடுறதுக்காக வரல. ஆனால் அந்த சேனலில் வந்து நான் வேறு விஷயமா போய் வேறு விஷயம் நடந்துகிட்ருக்கு. நிறைய ஒரு போர் நடந்துகிட்ருக்கு தான் சொல்ல முடியும். பூலோகத்தில் நான் ஒரு 2-3 பூலோகம் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இப்போ எல்லாம் யூடியூப்பில் தான் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க, உலகம் எங்கே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு எனக்கு லட்சியம் இருக்குது, எனக்குன்னு ஒரு இது இருக்குது. எனக்கெல்லாம் வந்து ரொம்பலாம் இதெல்லாம் என்ன சொல்கிறது, பொய்யெல்லாம் எனக்கு சொல்லி பழக்கம் கிடையாது. எங்கள் அப்பா டீச்சரு, நான் கள்ளக்குறிச்சி, நிறைய தடவை ஊருக்கு கள்ளக்குறிச்சி. நான் வந்து இப்போ நான் 2 வருஷமாக தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா கொரோனா பீரியடில் வந்து நிறைய விஷயம் வந்து நான் பாதிச்சிருச்சு. அதுலேருந்து நான் ஊசி கூட போடல. சில குட்டிங்களா, வியூஸ் குட்டிங்களா, லட்டுங்களா, நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது. நான் இப்போ வந்து நான் சீக்கிரம் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் அந்த சத்தியமாக கடவுள் மேலே சொல்லுவேன், எனக்கு வந்து எனக்கு ஃபேன்ஸுங்க யாருன்னா, எனக்கு இந்த என்னுடைய வியூஸ் வந்து நீங்கள் தான் எனக்கு உயிரை. நீங்கள் தான் எனக்கு கரெக்டாக நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தீங்க. நான் கொடுத்ததுக்கே தயவுசெய்து டாக்டரோட பெரிய டாக்டர் கூட நான் சொல்லலாம். ஏன்னா டாக்டர் அது வந்து படிச்சுக்கிட்டு வந்து இந்த மாதிரிலாம் டேப்லெட்ஸு அதோடைய இதாக ரீதியாக தராங்க. நான் வந்து உடம்பு ரீதியாக அனுபவிச்சு உங்களுக்கு போகிறேன். நான் மட்டும் கிடையாது, எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் நிறைய விஷயம் சொல்ல வரும். ப்ளீஸ் நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இருக்கட்டும் யாரும் ஆனால் திட்டாதீங்க. ஆனால் என்னுடைய குட் நைட் விவர்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் என்னை திட்ட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனு, ஓவர் டென்ஷனு. நான் வெயிட் கூட போட்டுப்பாரு. நான் வரும்போது கொஞ்சம் உள்ள 15 கிலோ குறைச்சேன். வெயிட் லாஸ்லேருந்து அவங்க கூட ஜர்னிங்க, வெயிட் லாஸ்லேருந்து உடம்புலாம் எழுச்சி டான்ஸ்லாம் போட்டிருந்தேன். நிறைய பொண்ணுகளை வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அவங்களாம் என்னுடைய வந்து சாரி, உங்களுக்கு உண்மை நிறைய விஷயம் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோ போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பெரிய வீடியோ பாருங்க சிலங்களாம். நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாம், நான் என்ன சொல்கிறது, என்னுடைய வியூவர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைப் யாருன்னு கேட்டால் எனக்கு குட் நைட்டில் தான் எனக்கு எந்த திட்டு திட்ட மாட்டாங்க. சொன்னதே சொல்லிட்டுருக்கேன். நான் திரும்பி இனிமேல் நான் வீடியோ போடுறேன். ஆனால் எனக்கு வந்து கமெண்ட் வந்து நீங்கள் தப்பாக போட, கமெண்ட் தப்பாக போடுவோம். வந்து எனக்கு ஒருத்தவங்க இந்த சேனல் ஒருத்தவங்க நடத்துகிறாங்க, நான் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க இந்த சேனல் நீங்களே நடத்திக்கணும்னு சொல்லிட்டேன். 2 பேர் நம்ம பார்த்துக்கலாம், 2 பேருக்கு ஓடிபி அது வந்து நம்ம 2 பேரும் அது வச்சுக்கலாம்.
பாஸ்வேர்டு நம்பருக்குலாம் ரெண்டு பேர் வச்சுக்கலாம்னு சொல்லி நாங்கள் பேசுனது. ஏன்னா எனக்கு அவங்களுக்கு அவங்களுக்கே இப்போ வந்து கல்யாணம் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ சில விஷயங்களை நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்போ சின்ன வயசாக ஒரு 16-17 வயசு வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்க? சும்மா பார்க்க முடியும், சும்மா வந்து அப்படியே ஆசையை தீர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம போட வரோம்னாக்கா சில நிறைய விஷயம் தெரியாது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 20-25 வயசு உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. நான் எதை நீங்கள் எதை வேணால் நீங்கள் வந்து இயற்கை முறையில் கேளுங்க, இயற்கை முறையில் செக்ஸ் வச்சுக்கலாம், இயற்கை முறையில் எப்படிலாம். இப்போ நானே பார்க்குறேன், எனக்கு ஸ்டூடெண்ட்டு எனக்கு வந்து ரொம்ப உள்ளியாக இருப்பாங்க, ரொம்ப 6.5 மாசத்தில் குண்டாயிட்டார், நல்லா ஹெல்த்தியாக இருக்கார். நான் அதுக்கு டிப்ஸ் போட்டேன், அதுக்கு நான் உங்களுக்கு ரெமெடி போடுறேன். நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இப்போ லவ்வர்ஸுங்க வந்து இப்போ லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் புது மேரேஜ் ஆகுது, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் என்னென்னு கேளுங்கள். தயவுசெய்து வீடியோ போடலன்னு என்னை மறந்துடாதீங்க. தயவுசெய்து உங்களுக்காக நான் போனால் அப்புறம் உங்கள் இஷ்டம் அது. ஏன்னா இப்போ நான் ஒரு சேனலில் வந்து போராடிட்டுருக்கு, போர் நடந்துட்டுருக்கு. ஸோ வந்து நிறைய எனக்கும் அவங்க தெரிஞ்சும் எனக்கு வந்து என்னுடைய நல்ல உள்ளங்கள் வந்து என்னை திட்டுறதே கிடையாது. சில பேர் வந்து கமெண்ட்ல வேணினே வருவாங்க, ஒரு அப்படியே ஆட்டிக்கிட்டு வருவானுங்க, அப்படியே அவனுக்கு கீழே ஆடுறானுங்களை சில அவனுக்கு பிடிக்குங்களா அப்படியே விரிஞ்சிடும் போல இருக்கு. அப்படியே அவங்களாம் வந்து வந்து திட்டிட்டு போகிறாங்க. எதுக்கு திட்டணும்? நான் எனக்குன்னா வீடியோலாம் இல்லையா, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லட்சக்கணக்கில் நான் ரெமெடி தர ரெடியாக இருக்கேன். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்போ தான் தருவோம். நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கேன், வெயிட் போட்டிருக்கேன். இப்போ டான்ஸ் பண்ணி போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஸ்டமக்கு வெளியே தெரியிடுச்சு. ஏன்னா நம்ம கேமரா கிட்டே நானே இப்படி கிட்டே வரும்போது கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ தூரம் போகும்போது வந்து பாருங்க, தூரம் போகிறேன் கொஞ்சம் ஒல்லியாக தெரியும்னா இதுதான் என் உடம்பு, இதுதான் நான் ஒல்லியாக தான் இருப்பேன். ஆனால் மூஞ்சி குட்டி மூஞ்சி தான் எனக்கு. கிட்ட வந்தேன்னா என்னுடைய ஃபேஸ் கட் ரொம்ப சின்னது, அதனால தூரமாக போயிட்டால் தெரியாதுன்னு கொஞ்சம் கிட்டே பேசுகிறேன். வேற ஒன்றுக்கில் இப்படிக்கு ஹேங்கிள் வச்சுனா நம்மளுடைய ஃபேஸ் கட்டு அழகாக வைக்கிறது அழகாக வைக்காது, அதை பார்த்துலாம் ஏமாந்துருது. நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணேன். நிறைய பெண்கள் வந்து யூடியூப்லாம் போடுறாங்க, எப்படி இருப்பான், அதெல்லாம் மேக்கப் பண்ணிட்டு ஒரு மாதிரி இந்த லைட்லாம் வச்சு, நான் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஏமாற்றி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் நல்ல விஷயம் சொல்லுவேன், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்னுடைய இயற்கை முறையில் ஃபாலோ பண்ணுங்க. தாம்பத்திய உறவும் சரி, அப்பா ஐயோ இன்ச்சஸ் பெருசாகணுமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு எவ்வளோ பேச்சு, ஏன் ஆகலை, எவ்வளோ பேருக்கு நான் ரெமெடி கொடுத்தேன். அத்தி பழத்தில் எல்லோரும் நீங்கள் 40 நாள் சாப்பிடுங்க, ஏன் ஆகலைன்னு கேளுங்க. நான் இந்த இடத்து விட்டு நான் வந்து வீடியோவே போடல, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு இன்ச்சஸ்லாம் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு சொல்ல இயற்கை முறையில் நம்ம தாம்பத்திய உறவு வைக்கிறது பொதுவாக எல்லாமே சொல்கிறேன். எனக்கு ரொம்ப டென்ஷனை வந்து பார்க்குறேன், திரும்பி திட்டுறாங்க, திரும்பி பேடு எல்லாமே வந்து ஒரு வல்கராக ஒரு வெண்டையாக பேசுகிறாங்கன்னு கூட சொல்லலாம். வெண்டை வெண்டையார ஒரு பையன் நான் கொடுப்பேன் பாரடானே, எல்லோரும் எங்கள் ஊரில் ஒரு 10 பேர் கொடுத்துருப்பேன். இன்னும் இப்படி வெண்டையாக பேசுகிறாங்க, இல்லை இன்ச்சஸ் சொன்னதில் என்ன தப்பு, இது நல்ல விஷயம், அத்திப்பா நாங்களாம் சாப்பிட நல்லா தானே இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ரொம்ப பேச விரும்பல, ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், நிறைய விஷயம் ஒன்று ஷேர் பண்ணுவேன். எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நான் நம்பர் போட்டிருப்பேன், என்கிட்ட பேசலாம். ஐயோ கரண்ட்டு போயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன், சாரி இப்படியே